ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு குடைமிளகாய், ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து ரெண்டு கேரட், ஒரு நாலஞ்சு பீன்ஸு, கொஞ்சமாக கோஸ், இவ்வளவும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி இருந்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரைஸ் கம்மியாக போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக, ரைஸ் தனியாக, தனித்தனியாக எடுத்து வச்சு சாப்பிட முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான இந்த மாதிரி சாப்பாடு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாடு ரைஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி அரிசி கூட வேக வச்சு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கரெக்டாக மூணு பேரும் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து இந்த ரைஸ் தான் கேட்பாங்க. நான் அடிக்கடி இது வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப்பாவது இந்த ரைஸ் செஞ்சு கொடுத்துருவேன், காய்கறிலாம் ஆட் பண்ணி. இதுக்கு வந்து நான் வழக்கமாக செய்கிற ரைஸ் தான் காலையில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுவேன். ஏன்னா வந்து இதுக்கு காலையில் போட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சுட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் நம்ம வந்து வழக்கமாக நம்ம லன்ச்சுக்கு வந்து சமைப்போம்ல அந்த ரைஸை தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து குழம்பு ஊற்றி சில சமயத்தில் கொடுத்து விடுவேன். அந்த ரைஸை விட இந்த ரைஸை கொடுத்து விடும்போது டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் வந்து இதில் மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா நீங்கள் காய்கறியோடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து டிஃபன் பாக்ஸோட அளவு வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியாக தான் வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பீன்ஸு, ஒரு பாதி கேரட் அந்த மாதிரி போட்டாலே போதும். இது நான் மூணு பேருக்கு சேர்த்து செய்கிறதுனால வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் வந்து அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.